யார் இந்த சீர்காழி சத்யா, இவர் பின்னாடி என்ன நெட்வொர்க் இருக்குது, போலீஸ்க்கும் இவங்களுக்கும் இவ்வளோ பெரிய மோதல் ஏற்பட காரணம்? வரும்போது வண்டிக்கு முன்னாடி ஒரு அணுகுண்டு ஒன்று வண்டி மேலே போட்டு அணுகுண்டு வெடிச்ச உடனே அந்த புகையிலிருந்து எல்லாம் பயந்து வராங்க. அப்போ லாலிமணி மட்டும் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த டைமில் மூணு பேர் மர்டர் பண்ணிடுறாரு இவர் சீர்காழி சத்யா. ஒரு கொலைனாலே பயங்கரமாக இருக்கும். ரெண்டு கொலை கேள்வி, மூணு கொலைங்களா? மூணு கொலை ஒரே டைமில். இவர் மோகன்ராமுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி எப்பயுமே கூடியா இருக்கிறது இவர் சீர்காழி சத்யா. அவர் பழக்கம் ஏற்பட்டோன்னே அவர் சொன்னோட இவர் என்ன சொன்னது அசைன்மெண்ட் சொல்லி முடிச்சிருவாப்புல சீர்காழி சத்யா. கூலிப்படை தலைவர்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் மோகன்ராம. கூலிப்படை தலைவர்னும் போது பணம் வாங்கிட்டு பணத்துக்காக மர்டர் பண்ணுவாங்க. இவர் மோகன்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா, ஒருத்தர் யாராவது வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, மாதிரி என்னோட குடும்பத்தை வந்து மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுதாப அலை ஏற்பட்டா கூட அதுக்காக கூட பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் அவர் பண்ணியிருக்காரு. யார் மூலியமா அவர் வெளியே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் கே ராஜான்னு சொல்லி ஒரு பிரபல வழக்கறிஞர். அவர் வெடிகுண்டு வந்து ஒரு நார்மல் ஒரு பட்டாசு வெடிச்சாலே நம்மளுக்கு வந்து பயந்துருவோம். வெடிச்சோன்னா ஒரு அதிர்வலை, ஆமாம் அதிர்வலை இருக்கும். ஒரு நாடு வெடிகுண்டு வந்து வண்டி மேலே விழுதுன்னு எப்படி இருக்கும்? ஆமாம். வெடிச்ச அந்த புகைக்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் எல்லாரும் நாலு திசையில் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆஜராகாத காரணம் என்னென்ன? அவங்க அவங்கள தற்காத்துக்குள்ள வெளியே இருக்காங்களா, இல்லை நீதிமன்றம் போனால் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடன்ற பயத்தாலேயே அவங்க தொடர்ந்து தப்பிச்சிட்டாங்க? ரெண்டு இருக்கு. ஒன்று, நீதிமன்றத்துக்கு போனால் எனக்கு வந்து தண்டனை ஆயிரும்னு சொல்லி ஒரு காரணம். இன்னொன்று, நீதிமன்றத்துக்கு நம்ம ஆஜராகும் பொழுது அவங்களுடைய எதிரி டீம் வந்து உங்களை அட்டாக் பண்ணலான்ற காரணமும் இருக்கு. அவரு வந்த வண்டியில் ரேஞ்சர் ஒரு கார், ஒரு காரில் வராரு. அந்த வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு 9mm பிஸ்டல், இம்போர்ட்டட் பிஸ்டல் ஒன்று இருக்குது. அதில் வந்து கேட்குறாங்க விசாரணையில், இது பிஸ்டல் எப்படிங்க வாங்கினா இந்த வெப்பன்ஸ் எங்கே வரும்போது, அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வழக்கறி நேரையே சொல்லிடுறாரு இவர்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லி. அந்த துப்பாக்கியே இங்கே எங்கேயுமே செய்யப்பட்டது இல்லை, வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற துப்பாக்கி தான் அது. போலீஸ் அதே அதிர்ச்சியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குங்களா? இல்லை, இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே நிறைய பேர் கிட்டே வந்து கள்ளத்துப்பாக்கிகள் அதிக அளவு வந்து யூட்டிலைஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு வருது. அதனால் தேடப்பட குற்றவாளியாக இருந்தாலும் வழக்கறிஞர் அவங்க கூட இருக்கலாம், போகலாம், வரலாங்களா? நான் வந்து உங்களை காவல்துறையை பிடிக்கும்னு சொல்லி நான் பிடிக்க நான் இப்போ ஆஜராக மாட்டேன் எப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் வலுக்கட்டாயமாக கைப்பிடிச்சு வச்சுட்டு வந்து நிற்க முடியாதுல்ல. போலீஸ் பல கிலோமீட்டர் துரத்துன மாதிரியும், ஏதோ ஒரு மலைப்பகுதிக்குள்ளே போன மாதிரியும், அங்கே கொஞ்சம் நேரம் சண்டையில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வெளியே வரும்போதே பிடிச்சிருக்காங்க, பிடிச்சி கூப்பிட்டு போய் தான் ஒரு காட்டுப்பயில் வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுது. இன்னொரு தகவல்லாம் சொல்கிறாங்க, போலீஸ்கிட்டேருந்து ஒரு தப்பிச்சு போக பார்த்தாரு, புது இடம் ரூட்டு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாரு, மாட்டும் போது கத்தி எத்தி வீசும்போது காவல்துறை மலை. இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது ஒரு இஷ்யூவாக்கி இவரை நம்ம என்கவுண்டர் பண்ணணும் என்ற நோக்கில் நடைபெற்றதாகவும், அது என்கவுண்டராக நடைபெறல அப்படின்ற நோக்கமும் சொல்கிறாங்க. இல்லை, என்கவுண்டர் பண்ணணும் வச்சுருந்தாலும் காலில் சுட்டுருக்க மாட்டாங்களே. பெரிய பெரிய குற்றங்களில் ஈடுபடுறவங்க எதுக்காக கட்சியை நோக்கி போகிறாங்க, அதை அவங்களை எப்படி பாதுகாக்கும்? கட்சியை நோக்கி ஏன் போகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்களோட எதிரிகள் வந்து இவங்களை டார்கெட் பண்ணுறதை விட்டுருவாங்க. இன்னொன்று, வீணான இந்த ஒரு புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் கேஸ்ன்னு சொல்லி அந்த கேஸஸ் வந்து வீணாக போட முடியாது. சத்யான்கிற சீர்காழி சத்யா மலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 36 வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 2022 திருநெல்வேலியில் இருக்க இப்போது முன்னாள் அமைச்சரும் இப்போ இருக்கிற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நேர நாகேந்திர முன்னிலையில் தான் இவங்க கட்சியில் இணைகிறாங்க. எது கட்சியில் இணைகிறாங்கன்னா, ரவுடிசம் பண்ணுறதுக்கு இணைகிறாங்கல்ல, அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமுதாயத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் இளம் வழக்கறிஞர் அட்வொகேட் எம் பாலசுப்ரமணியம் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ்க்கும் ஒரு ரவுடிக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும், போலீஸ் அதில் ஒரு ரவுடியை சினிமா பாணியில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. சத்யா என்னும் சொல்லப்படும் சீர்காழி சத்யா, யார் இந்த சீர்காழி சத்யா, இவர் பின்னாடி என்ன நெட்வொர்க் இருக்குது, போலீஸ்க்கும் இவங்களுக்கும் இவ்வளோ பெரிய மோதல் ஏற்பட காரணம் என்ன, யார் இந்த சத்யான்னு நேர்களுக்கு சொல்லணும்? சத்யானுங்கிற சீர்காழி சத்யா வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அவர் வந்து கடந்த 2015 ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு 2 கொலைகள் பண்ணியிருக்காரு. யார் மூலிமா அவர் வெளியே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தேப்பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த கோயில் திருவிழா வருஷம் வருஷம் நடக்கும். அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம் கே ராஜான்னு சொல்லி ஒரு பிரபல வழக்கறிஞர் அவர், அந்த ஊரை சார்ந்தவர், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். அவருடைய தம்பி பேர் வந்து எம் கே ஸ்டாலின் சொல்லி, அவர் பாமகவில் ஒரு பதவியில் இருந்தவர். அவர் அந்த தேப்பெருமாள் கோயில் திருவிழா ஏப்ரல் 3 நடக்கும்போது இவர் எம் கே ராஜா வந்து வராங்க. அவர் வந்து லாலிமணின்ற ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, அவர் இறந்துடுறார் எம் கே ராஜா. அதுக்கு பழி வாங்கும் நோக்கில் லாலிமணியை வந்து எப்படியாவது காலி பண்ணிடணுன்ற மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த எம் கே ராஜாவுடைய தம்பியான எம் கே ஸ்டாலின் இவங்களாம் வந்து ஒரு டீமை வந்து அப்ரோச் பண்ணணும், யாராவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது திண்டுக்கல் சைடில் இருக்கவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் திண்டுக்கல் மோகன்ராம் சொல்லி, அவர் திண்டுக்கல் பாண்டி க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தவர், ரொம்ப
ஒன்றார் தான் ஒரு மோகன் ராம. அவர்கிட்ட வெளியிருந்தப்பறம் ஒரு தனியாக தான் விஷயம் பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படை தலைவர்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் மோகன் ராம. கூலிப்படை தலைவர்னும் போது பணத்துக்காக வாங்கி பண்ணுற விஷயங்கள் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு பணத்துக்காக மட்டும் பண்ணுவாங்க. நம்ம கூலிப்படையினாலே பணம் வாங்கிட்டு ஒரு மோகன் ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா ஒருத்தர் யாராவது வந்து அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை வந்து மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுதாப அலை ஏற்பட்டால் கூட அதுக்காக கூட பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் அவர். பழக்கத்துக்காக ஆமாம் அந்த மாதிரி ஆள் கூட அவர். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த எம்கே ராஜாவுடைய தம்பி எம்கே ஸ்டாலின்லாம் போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்து இந்த லாலிமணி அவங்க குரூப் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் மோகன் ராமுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி எப்பயுமே கூட இருக்கிறது இவர் சீர்காழி சத்யா. அவர் பழக்கமாக போட்டோன்னே அவர் சொன்னோன்னே அவர் என்ன சொன்னது அசைன்மெண்ட்டை சொல்லி முடிச்சிருவாப்ல சீர்காழி சத்யா. அந்த மாதிரி இந்த லாலிமணி வந்து ஏப்ரல் மாதம் நடந்த கொலைக்கு வந்து பெயில் ஆகிட்டு ஆகஸ்ட் மாதம் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கார். லாலிமணி மற்றும் அவங்க கூட்டாளிங்களாம் அவங்க இதிலிருந்து கோயம்புத்தூர் சிறையிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 2015 விடுதலை வெளியே வராங்க. வர வழியில் இவர் மோகன் ராம் வந்து சொல்லி அனுப்பபடி இவர் சீர்காழி சத்யா என்ன பண்ணுறாரு இவங்க ஒரு சூலூர்கிட்ட கோயம்பு சூலூர்லேருந்து வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது வண்டிக்கு முன்னாடி ஒரு அணுகுண்டு ஒன்று வண்டி மேலே போட்டு அணுகுண்டு வெடித்த உடனே அந்த புகையிலேருந்து எல்லாம் பயந்து வராங்க. அப்போ லாலிமணி மட்டும் எஸ்கேப் ஆகிறாரு. அந்த டைமில் மூணு பேர் மர்டர் பண்ணிடுறாரு இவர் சீர்காழி சத்யா. ஒரு கொலைனாலே பயங்கரமாக இருக்கும். ரெண்டு கொலை கேள்வி மூணு கொலைங்களா? மூணு கொலை ஒரே டைமில். அதில் வந்து லாலிமோட தம்பியும் அவர் இருக்கார் மாதவன் சொல்லி அவர் சேர்த்து ஒரு மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணதும் ரொம்ப பிரபலமாக அது அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே டைமில் மூணு மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் ஒரு எவ்வளோ பெரிய ஆளுனாலும் ஒரு வெடிகுண்டு வந்து வீசுகிறாங்கன்னும் போது வண்டி மலையில் அவங்கக்கிட்ட வந்து பட்டுச்சுன்னா எதிர்பாராத நேரத்தில் ஒரு வெடிகுண்டு வெடிகுண்டு வந்து ஒரு நார்மல் ஒரு பட்டாசு வெடித்தாலே நம்மளுக்கு வந்து பயந்துருவோம். வெடிச்சோன்னா ஒரு அதிர்வலை அதிர்வலை இருக்கும். ஒரு நாடு வெடிகுண்டு வந்து வண்டி மலை விழுதுன்னு எப்படி இருக்கும்? ஆமாம் அந்த வெடிச்சு அந்த புகைக்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் எல்லோரும் நாலு திசையில் ஓட ட்ரை பண்ணுறாங்க. இந்த டைமில் அந்த மூணு பேர் வந்து மர்டர் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டது. அப்படியே வளர்ந்துட்டு வராரு. இப்போ அவர் சத்யான்கர் சீர்காழி சத்யா மலை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 36 வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 2022 நம்ம தமிழக பாஜகவில் போய் இணையிறார். யார் மூலியமாக இணையிறார்னா இவர் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர். ஏற்கனவே இந்த ராமஜெயம் கொலை வழக்குகள்லாம் இவங்களை வந்து ஒரு சீர்காழியா சத்தியா அப்புறம் வந்து ஒரு மோகன் ராமெல்லாம் கூப்பிட்டு லைட் எடுக்கணும் டெஸ்ட் நடத்தாங்க. அவங்களுக்கு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகர் அவருடைய அவர் மூலியமாக தான் பாஜகவில் போயிட்டு இணையிறார். திருநெல்வேலியில் இருக்க இப்போது முன்னாள் அமைச்சரும் இப்போ இருக்கிற பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரா நாகேந்திர முன்னிலையில் தான் இவங்க கட்சியில் இணையிறாங்க. எது கட்சியில் இணையிறாங்கன்னா ரவுடிசம் பண்ணுறதுக்கு இணையிறாங்கல்ல அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு திருப்பி காவல்துறை மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூட காரணத்துக்காக இவங்க வந்து இந்த கட்சியில் இணையிறாங்க. கட்சியிலேருந்து அப்படியே வராங்க. ஆனால் கட்சியில் இணைஞ்சால் மட்டும் போதாது இல்லையா, வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கில் வந்து முடிக்கிறதுக்கு அவங்க பார்க்கணும். காவல்துறை வந்து ஒரு வழக்கு போடுது அப்படின்னா அந்த வழக்கை வந்து அவங்க சீக்கிரமாக முடிக்கணும். பட் ஆனால் அந்த வழக்கை வந்து அவங்க முடிக்கலை. அதை அப்படி எலபிரேட் பண்ணிட்டு வராங்க. வழக்கை முடிக்காதனால நீதிமன்றம் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வாரண்ட் இது பண்ணுவாங்க. பிரிசனில் வாரண்ட் போடுவாங்க. வாரண்ட் வந்து அப்பேர் ஆரம்பும்போது NPW வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் சொல்லி சொல்லுவோம் எங்களுடைய இதில். NPW வாரண்ட் இஷ்யூ பண்ணோடனே இஷ்யூ பண்ணியும் அவங்கள பிடிக்க முடியும்போது போலீஸ்க்கு அதிகமாக நெருக்கடி ஏற்படும் நீதிமன்றத்திலிருந்து. ஏன்னா நடக்கிற ஒரு எந்த ஒரு அசம்பாவிதமோ இல்லை கொலைச்சம்பமோ இல்லை கொள்ளைச்சம்பமோ எது நடந்தாலும் அதுக்கு உடனே இதுக்கு டைம் கொடுக்காமல் நீதி வழங்குறது நீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. அது மூலிமா தான் பொதுமக்களுக்கு நீதி வழங்க பிடிக்கிறது. அதனால நீதிமன்றம் இருக்குது. அப்படின்னும் போது இவங்க நீதிமன்றத்துக்கே வந்து அப்பியர் ஆகலைன்னா என்னாகும்? வழக்குகள் நிலைவில் இருக்கும், வழக்குகள் பாட்டு தேங்கும். அந்த மாதிரி ஆஜராகாத காரணம் என்னென்ன? அவங்க அவங்கள தற்காத்துக்குள்ள வெளியே இருக்காங்களா, இல்லை நீதிமன்றம் போனால் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சுன்ற பயத்தாலேயே அவங்க தொடர்ந்து ரெண்டு இருக்குது. ஒன்று நீதிமன்றத்துக்கு போனால் எனக்கு வந்து தண்டனை ஆயிரும்னு சொல்லி ஒரு காரணம். இன்னொன்று நீதிமன்றத்துக்கு நம்ம ஆஜராகும் பொழுது அவங்களுடைய எதிரி டீம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்ற காரணமும் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு நீதிமன்றமோ இல்லை காவல்துறையோ இவங்களை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வழக்குகளை வந்து பண்ண சொல்லலை, இவங்களா பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னும் போது அந்த வழக்குகளை முடிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு இவங்க ஆஜராகி தான் ஆகணும். ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீதி வழங்குறது தான் நீதிமன்றம் இருக்குது. அப்படின்னும் போது பொதுமக்கள் பாதிக்கும் போது நீதிமன்றம் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காது இல்லையா? காவல்துறை தானே அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால உடனே அந்த சீர்காழி சத்யாவை வந்து காவல் நீதிமன்றத்தை வந்து ஆஜராக்கிறதுக்கு ஆன வழிகள் அழுத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸரை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஆஜர்படுத்தணும்னு. ஆனால் தொடர்ந்து இவர் வந்து எந்த வழக்குக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கார். அந்த மாதிரி சமயத்தில் தான் பாஜகவுடைய மாநில வழக்கறிஞர் மாநில பிரிவில் ஒரு பதவியில் இருக்கவர் தான் அந்த அலெக்ஸ் சுதாகர்னு வழக்கறிஞர். அவரும் ஒரு வழக்கறிஞர், நானும் ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து நம்ம பார்த்துருக்க எந்த அளவுக்கு வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லி அவர் பிறந்த அப்புறம் ஒரு இப்போ வந்திங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேண்டசி ஆயிடுச்சு. ஒரு பிறந்தநாள்னாலே ஒரு ECRல இல்லை ஏதாவது ஒரு மண்டபத்தை எடுத்தோ இல்லை அவங்களுக்குன்னு சொந்தமான இடம் இருக்குதோ அங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் பிறந்தநாள் வந்து கொண்டாடி அவங்களுக்கு மாலை போட்டு அப்புறம் மது விருந்திலிருந்து அசைவ விருந்திலிருந்து எல்லாமே
எல்லாமே பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு பெரிய லெவலில் பண்ணி இன்ஸ்டாவில் போகிறதோ இல்லை ஃபேஸ்புக்கில் போகிறதோ சோஷியல் மீடியாவில் போட்டு மற்றவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்காகவே தொடர்ந்து நிறைய பிறந்தல் வருது. இது முதற்கட்டமாக பார்த்து 2015 வரும்போது ஒரு பினு அப்படின்னு சொல்லி அவருடைய பிறந்தநாள் வந்து எல்லாரும் பேசினாங்க இதுவாச்சு. அந்த மாதிரி இவரோட ஒரு வழக்கறிஞர் ஆக்சுவலாக இவர் ஒரு சார்ந்த கிளைண்ட்ஸு அப்புறம் வழக்கறிஞர் நண்பர்கள் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஒரு ட்ரீட் எடுக்கணும் அவரோட பிறந்த நாளைக்குன்னு சொல்கிறதுக்காக மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட்டில் வைக்கிறாரு. இவர் சீர்காழி சத்யா வந்து இவருக்கு வந்து கிளைண்ட்டு. ஓகே, கூட பிறந்தவரோ இல்லை கூட படித்தவரெல்லாம் கிடையாது, ஒரு கிளைண்ட். கிளைண்ட் வரும்போது இவர் பிறந்தாலும் எல்லாம் பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வராங்க. இனிஷியலாக வந்து சீர்காழி சத்யா வந்து இந்த மாதிரி இந்த இவருடைய வழக்கறிஞருடைய பிறந்தநாளோட விழாக்கு வந்து வராரு அப்படின்னு சொல்லி தாம்பரம் கமிஷனருக்கு தெரியுது. அவங்க அங்கேருந்து போலீஸிங் பண்ணி அனுப்பக்கும் டெலி ஆகணும் போது அந்த மகாலிபுரத்தில் இருக்க அந்த ரெசார்ட் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்போது அந்த லோக்கலில் இருக்க அந்த வழிகள் எல்லாமே செங்கல்பட்டு காவல்துறைக்கு ரொம்ப நல்லா அறிந்த பகுதி. இங்கே தாம்பரம் கமிஷன் எடுத்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு வழி தர இடத்த சுற்ற முடியாது இல்லையா, அதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மூலியமாக எஸ்பி அவர் தலைமையில் ஒரு தனி படையை அமைச்சு பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே சத்யா வந்து அந்த பிறந்தநாளுக்கு வந்து ஒரு வழக்கினருடைய பிறந்தநாளுக்கு வந்து கலந்துக்கிட்டு வராரு. வர வழியில் ஒரு சத்யாவை வந்து பார்த்துட்டு சரணடைய சொல்கிறாங்க, ஏன்னா என்பிடபிள்யூ வாரண்ட் பெண்டிங் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆகணும். இவர் போய் போலீஸ் சொல்லி அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகாமல் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் காக்குவதும் போது எஸ்ஐ ரஞ்சித்துன்னு ஒருத்தர் வந்து பிடிக்க போகிறார். அவர் வந்து கையில் வெட்டினதாகவும் அது வெட்டுப்பட்டனால அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து மக்களுக்காக தான் அவங்க வந்து பணியாற்றுறாங்க அப்படின் போது அவருக்கே உயிருக்கு ஆபத்துன்னும் போது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியாதனால இவங்க வந்து ஷூட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு காலை தப்பிச்சு ஓடுறவர் வந்து பிடிக்கணுன்றக்காக காலில் சொல்கிறாங்க, அதில் தான் அந்த குண்டு பட்டது. குண்டு பட்டுன்னு ஒரு கொண்டு வந்து அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் பார்க்காம ஸ்டேட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க சென்னையில். அங்கே மருத்துவனுக்கு வந்து அவருக்கு அந்த மருத்துவங்கள்லாம் பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அவரு வந்த வண்டியில் இறைஞ்சர் ஒரு காரில் வராரு. அந்த வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பயங்கரமான வெப்பன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு 9mm பிஸ்டல் இம்போர்ட்டட் பிஸ்டல் ஒன்று இருக்குது. அதில் வந்து கேட்குறாங்க விசாரணையில் இது பிஸ்டல் எப்படி இங்கே வாங்கினா இந்த வெப்பன்ஸ் எங்கே வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வழக்கறி நேரையே சொல்லிடுறாரு இவர்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லி. அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்னால இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னால அவர் வழக்கறிஞர் அலெக்ஸ் சுதாகரையும் அவங்க வந்து கைது செங்கல்பட்டு காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டாங்க. இதில் என்னென்னா அவர் ஒரு குற்றவாளி சீர்காழி சத்யா, இவர் ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர் அதிகமாக வந்து அவங்களோட கிட்ட வர கிளைண்ட்டுக்காக அப்பியர் ஆகி பேசுறது வந்து வாடிக்கை தான், ஆனால் அது எங்களுடைய தொழில். வந்து குற்றவாளி இவங்க வந்து நல்லவங்களை வந்து பார்க்க தெரியும், எங்கிட்ட வர கிளைண்ட்டு நாங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு போது அந்த கிளைண்ட்டுக்காக அவர் அப்பியர் ஆகிறாரு. இவர் பிறந்த நாளைக்கு வந்து என்னுடைய வழக்கறிஞர்ன்ற முறையில் அவர் வந்து பிறந்தநாள் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாரு. பிஸ்டல் வந்து இவர் தான் கொடுத்தாருன்றதுக்கு இவர் வாய் வார்த்தையாக சொல்லிடுறாரு. உண்மையாக இவர் தான் கொடுத்தாரா இல்லை இவர் சொல்ல வச்சாங்களா, இவர் ஸ்டேட்மெண்ட் போட மாதிரி நிறைய இவரை பிடிக்கிறதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்து எழும்புது. அந்த துப்பாக்கியே இங்கே எங்கேயுமே செய்யப்பட்டது இல்லை, வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற துப்பாக்கி தான் அது. ஆமாம், போலீஸ் அதே அதிர்ச்சியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்குங்களா? இல்லை, இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நிறைய பேர்கிட்ட வந்து கள்ளத்துப்பாக்கிகள் அதிகளவு வந்து யூட்டிலைஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு வருது, அந்த மாதிரி டைப்பில் வந்திருக்கோம். ஆனால் இவர் வாங்கி கொடுத்து இவர் வழக்கறிஞர் தொழில் செய்கிறவர், இவர் வாங்கி தரணுன்ற அவசியம் இருந்திருக்காரு இல்லையா? ஆனால் பக்கபலமாக ராமஜெயம் கோர்ட்டில் உண்மை கண்டிர சோதனை நடப்படுற இடத்துல கூட இவர் தான் பக்கபலமாக கூட்டு வர்றாரு, எல்லாமே பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு கிளைண்ட்டு மாதிரி இல்லை, அண்ணன் தம்பியாக தான் வெளியே தெரியுது. ஏன்னா ஒரு பிடிவாரண்ட் இருக்கிற ஒரு அக்யூஸ்டு ஒரு பிறந்தநாளைக்கு வரதே தப்பு, இவர் வர வைக்கிறாரு, வர இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு போது அந்த வழக்கறிஞருக்கு தெரிய வேண்டாவா இதெல்லாம் நம்ம தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடுறோம் ஒரு குற்றவாளிக்காகனு? இது குற்ற செயல் இல்லை, ஒரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கிளைண்ட்டுக்காக அப்பேர் ஆகிறாரு கோர்ட்டுக்கு. ஓகே, என் கூட ஒரு கிளைண்ட்டு வராரு அப்படின்னும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் கூட ஒரு கிளைண்ட் வராருனா நான் கிளைண்ட்டை வந்து நான் கோர்ட்டில் அப்பேர் ஆகி திருப்பி கூட்டு போகிற வரைக்கும் நான் தான் விவரம் பார்த்துக்கணும். அதுக்கு எனக்கு வந்து அவர் ஃபீஸ் கொடுக்குறாரு. நான் என் கிளைண்ட்டை கூட்டு வந்து அவர் தப்பு பண்ணியிருந்திருக்காரு ஏற்கனவே பண்ணியிருக்காரு, பல பண்ண வழக்குகளுக்காக நான் வந்து அப்பீராகி ஆஜராகிற அந்த வழக்குகளை வந்து நான் தொடர்ந்து ட்ரையல் மூலியமாகவோ இல்லை பெட்டிஷன்ஸோ நான் போட்டு வந்து பார்த்துக்கிறேன், அதுக்கேற்ற வந்து ஃபீஸ் அவருக்கு கொடுத்து அந்த ஃபீஸ் நான் வாங்கிக்கிறேன். இவருக்கு அங்கே இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது அவருக்கு வந்து வேற ஒருத்தர் மூலியமாக அந்த லைஃப் த்ரெட்டனிங் எதாவது இருந்துச்சுன்னா அவரை பார்த்து பக்கமாக கொண்டு வந்து திருப்பி அமுச்சு விடணும் கோர்ட் நீதிமன்றத்தில். அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் வழக்கறிஞருக்கும் வழக்கறிஞர் கிளைண்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்கோம், அந்த அவருக்கு வந்து அவர் சொல்லுவார் எனக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா நீதிமன்றன்றது நிறைய பேர் வந்து செல்கிறேன், இதில் யார் இவங்களுக்கு வந்து மோட்டிவ் இருக்காங்க யார் எதிர்த்து நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். காவல்துறையால் தேடப்பட குற்றவாளியாக இருந்தாலும் வழக்கறிஞர் அவங்க கூட இருக்கலாம் போல வரலாங்களா?
காவல்துறையில் தேடப்படுற குற்றவாளின் போது அந்த சம்பந்தமான அந்த எந்த கேஸும் அந்த கேஸுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு கூட்டு போயிட்டு வரணும். அவர் போலன்னும் போது வழக்கு என்ன பண்ணுவாரு? ஓகே, இப்போ அவர் வழக்கில் ஒருத்தர் ஈடுபட்டாரு, காவல்துறையில் தேடப்படுற நபரா இருக்காரு, அவர் நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராகலைன்னா வழக்கறிஞர் என்ன அதில் பண்ணுவார்? வழக்கறிஞராக இருந்து சொல்ல தான் முடியும், நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க இல்லைனா வந்து உங்களை காவல்துறை பிடிக்கும்னு சொல்லி. நான் பிடிக்க நான் ஆஜராக மாட்டேன் எப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் வலுக்கட்டாயமாக கைப்பிடிச்சு வச்சுட்டு வந்து நிற்க முடியாதுல்ல. இந்திய கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவருடைய சுதந்திரத்தை அவர் பார்த்துட்டு போகிறாரு. இப்போ காலு இப்போ காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க, இப்போ அதனால் அவரு தானே உடம்புல வந்து பாதிப்பு அடிபட்டிருக்கு. இந்த சேசிங்கிறது எப்படி நான் நடந்திருக்கு? இதை வந்து போலீஸ் பல கிலோமீட்டர் துரத்துன மாதிரியும், ஏதோ ஒரு மலைப்பகுதிக்குள்ளே போன மாதிரியும், அங்கே கொஞ்சம் நேரம் சண்டையில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இதோட விளக்கம் எப்படி? ரெண்டு தகவல்கள் இருக்குது, ரெண்டு தகவல்களில் வந்து எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரில. ஒன்று, இந்த சீர்காழி சத்தியா தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகாமையும் இருந்தோம், போலீஸ் கூட போலீஸ் கூப்பிட்டோம் வந்து அவங்கக்கிட்ட போய் அப்பீர் ஆகாமல் இருந்தனால தொடர்ந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வரும்போதே பிடிச்சிடறாங்க. பிடிச்சி கூட்டு போய் தான் ஒரு காட்டுப்பயில் வச்சு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுது. இன்னொரு தகவல் நான் சொல்கிறாங்க, போலீஸ்கிட்டேருந்து ஒரு தப்பிச்சு போக பார்த்தாரு, புது இடம் ரூட்டு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாரு, மாட்டும் போது கத்தி எத்தி வீசும்போது காவல்துறை மலை கத்தி வெட்டுப்பட்டனால என்ன பண்ண தெரியாமல் உயிருக்கு பாதுகாப்புக்காக சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு தகவல். இவர் கூட இருந்த குற்றவாளிகள் என்ன பிடிபட்டிருக்காங்களா? கூட ஒரு மூணு பேருக்கு மூணு பேர் அவங்களை பிடிச்சிருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் இவர் மட்டும் தேடப்படும் குற்றவாளியாக சொல்லப்படல, நிறைய குற்றவாளிகள் அங்கே வந்து ஒன்று கூடி இருக்கிறதாகவும், ஆனால் மெயினாக சத்யாவை மட்டும் கைது பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு வாரண்ட்டுக்கு நீதிமன்றத்தில் வந்து அப்பீராக மருந்து வாரண்ட் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங்கில் இருக்கும்போது நீதிமன்றத்திலேருந்து காவல்துறைக்கு தான் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும், ஏன்னா அந்த வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்ற காரணம் தான் நீதிமன்றம் இருக்குது. அப்படின்னும்போது உடனே பிடிச்சாங்கல்ல, இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வாரண்ட் பெண்டிங்கில் இருக்க ஒரு பர்சன் வராருனா அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் முழு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கும். சத்யா அவர்கள் வந்து அலெக்ஸ் சுதாகர் கூட வந்து நிறைய எப்படி சொல்கிறது கட்ட பஞ்சாயத்துங்களும் அதுங்களுக்கெல்லாம் ஈடுபடுவதாகவும், தாம்பரத்தில் இந்த செயல் நடந்திருந்தால் சத்யாவை கைது பண்ணியிருக்க முடியாது, செங்கல்பட்டில் நடந்ததால் தான் செங்கல்பட்டு போலீஸால் கைது பண்ண முடிஞ்சு, சத்யான்றவர் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி வெளியே வளம் வந்துட்டுருக்கவர் தான், ரொம்ப மறைமுகமாகவோ கண்டே பிடிக்க முடியாத ஆளெலாம் இல்லை. ஆனால் இந்த தாம்பரம் போலீஸ் கோட்டை விட்டு இவ்வளோ நாள் விட்டுருந்தாங்க, செங்கல்பட்டு போலீஸ் இவங்களை கைது பண்ண உள்நோக்க காரணம் என்னமா இருக்கும்? இல்லை, நம்ம வந்து காவல்துறை மேலே வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஒரு மற்றவங்க சொல்கிற தகவலை வச்சோ நம்ம கேட்காம ஒரு விஷயத்த வந்து பார்க்காம அதை கேட்காம அதை நம்ம தீர ஆராயாமல் நம்ம மற்ற தகவலை வச்சு காவல்துறை மேலே பழி சொல்ல முடியாது. எங்களுக்கு ஊடக வாயிலாக எங்களுக்கு வந்த தகவல்லாம் இது தான், சத்யான்றவர் வந்து பார்க்கவே முடியாத அபூர்வம்னாலாம் சொல்ல, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு அக்யூஸ்டை பற்றி பேசியிருந்தோம், அவர் பல வருஷமாக அப்ஸ்டாண்டிங்கில் இருக்கார், அது வேறு. சத்யான்றவர் கொஞ்சம் வெளியே வள வரவர் தான், அலெக்ஸ் சுதாகர் கூட நல்லா போகிறவர் வரவர் தான், அப்போல்லாம் போலீஸ் அவரை பிடிக்காமல் அப்போல்லாம் அவரை இது பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது ஒரு இஷ்யூ ஆக்கி இவரை நம்ம என்கவுண்டர் பண்ணணும் என்ற நோக்கில் நடைபெற்றதாகவும், அது என்கவுண்டராக நடைபெறலை அப்படின்ற நோக்கமும் சொல்கிறாங்க. இல்லை, என்கவுண்டர் பண்ணணும் வச்சுருந்தாலும் காலில் சுட்டுருக்க மாட்டாங்களே. என்கவுண்டர் பண்ணோன்னா ஒரு மாவட்டம் அளவில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் எஸ்பிக்கு, அதை வச்சுட்டு தான் அவர் வந்து என்கவுண்டருக்கு இனிஷியேட் பண்ண முடியும். மாவட்ட கலெக்டருக்கு மேலே இருக்க அண்டர் செக்ரட்டரி தரணும், அவங்களுக்கு அந்த டைமில் உடனே வந்து வெட்டுப்பட்ட இடத்துலையே சுட்டு நினச்சி சுட்டுருந்துருக்கலாம்ல. இல்லை, மேல இடத்துலேருந்து சத்யாக்காக அழுத்த நிறைய வந்திருக்குமா? அந்த அளவுக்கு நம்ம உள்ள டெப்தா போனோம்னா அப்போ எல்லாமே நம்ம வந்து காவல்துறைக்கு வந்து எதிர்ப்பாக சொல்கிற மாதிரி தான் ஆயிரும். அவர் அலெக்ஸ் சுதாகர் அவருக்கு என்ன ஆகும்? இப்போ அலெக்ஸ் சுதாகரை கைது பண்ணியிருக்காங்க, அவரை கைது பண்ணதால் கிட்டத்தட்ட ஒரு 30 வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு இது வந்து போலி வழக்கு அப்படின்னு அவர் கைது பண்ணி கூட்டு போகும்போது எல்லா செயல்களையும் ஈடுபட்டாங்க பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்போ நார்மல் பர்சனு ஒரு அக்யூஸ்ட் ஆகுறாங்க, அவங்க வெளில வராங்க போகிறாங்க, அதுக்கு வழக்கறிஞர்கள் பார்த்துக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞரே இந்த மாதிரி ஈடுபடும் போது இல்லை அவங்கள கைது பண்ணும்போது வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து அவர் வழக்கறிஞராக பணியாற்ற முடியுமா? இல்லை அவர் மேலே வழக்கு இருந்தால் அவர் வழக்கறிஞர் பதவியே போயிருமா? அவர்கிட்ட அப்படி இல்லை, ஒரு வழக்கில் வந்து குற்றவாளியின் தீர்ப்பான மட்டும்தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். குற்றவாளின்னு இப்போது ஒரு நார்மலாக ஒரு தேர்ட் பர்சன் எடுத்துக்கிறோம், அவர் மேலே வழக்கு இருக்குது, அவர் குற்றவாளியின் தீர்ப்பான தான் அவர் வந்து வழக்கில் குற்றவாளி, விடுதலை ஆயிடுச்சுன்னா அவர் குற்றவாளி கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து காவல்துறை வந்து இதை ப்ரூவ் பண்ணணும், அவர்கிட்ட இருந்தால் அந்த இம்போர்ட் பிஸ்டல் வந்து சீர்காழி சத்தியம் வாங்கினாருன்னு. இதில் வந்து 161 ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க, பிடிச்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணும்போது அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சத்யா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கிட்ட தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது அதிகாரப்பூர்வமாக இவங்க இன்வெஸ்டிகேஷனில் இவர் தான் கொடுத்தாருன்னு கொண்டு வந்தால் மட்டும் தான் குற்றவாளி ஆவார். குற்றவாளி ஆகிட்டால் அதுக்கப்புறம் அவர் வழக்கறிஞராக பணியாற்ற முடியாது, குற்றவாளியாட்டாக பணியாற்ற முடியாது. ஆனால் இதில் அப்படி வராது இல்லை இந்த கேஸில், ஏன்னா இவங்க காவல்துறை நண்பர்கள் தானே ஸ்டேட்மெண்ட் வாங்கி கழுத்து போட்டிருக்காங்க, அவர் சுடப்பட்டிருக்கார், மயக்க நிலையில் இருந்திருக்காரு,
அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கிறது ட்ரையல் கூட டிசைட் பண்ண போகுது. ரிமாண்ட் பண்ணுற பர்பஸ் காவல்துறைக்கு இருக்குது. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த கேஸுடைய பேப்பர்ஸ் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட போகிறாங்க. அது நீதிமன்றம் தான் முடிவு எடுக்க போது அவங்க குற்றவாளியாக இல்லைன்னு சொல்லி. அதுக்கேற்ற சாத்தியக்கூறுகள் அனைத்து சேர்ந்துருச்சுன்னா குற்றவாளி நிரூபிக்கப்படும், இல்லைன்னா விடுதலை தானே ஆகும். இவர் ஒரு ராமஜெய கொலை வழக்கில் இவர் ஒரு சஸ்பெக்டாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரபல ரவுடியாக இருக்க சத்யா இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுவாங்களா? இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு வர்றது, இல்லைன்னா மற்றவங்களை திருப்பியும் தொந்தரவு கொடுக்கறது, திருப்பியும் குற்ற செயலில் ஈடுபடுறது, இல்லை திருந்தி வாழறதுக்காக தான் பிஜேபிக்கு வந்திருக்காங்க, அவங்க பிஜேபிக்கு வந்தோம் அவங்க தொடர்ந்து அவங்களோட வழக்குகளை எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படியே போலீஸ் நம்மளை விட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு எண்ணமா, இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் இதுக்கு நம்ம பண்ணலான்ட்டு அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி வச்சு? அப்படிலாம் லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி எப்பயுமே வந்து ஒரு வழக்கு எடுப்பட்டாங்கன்னா அவங்களை அப்படியே விட்டுற மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தாலும் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க அந்த வழக்குக்கு வந்து கண்டிப்பாக பேர் ஆகிதான் ஆகணும். இந்த மாதிரி பெரிய பெரிய குற்றங்களில் ஈடுபடுறவங்க எதுக்காக கட்சியை நோக்கி போகிறாங்க? அது அவங்களை எப்படி பாதுகாக்கும்? கட்சியை நோக்கி ஏன் போகிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்களோட எதிரிகள் வந்து இவங்களை டார்கெட் பண்ணுறதை விட்டுருவாங்க. இன்னொன்று வீணான இந்த ஒரு புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் கேஸ்ன்னு சொல்லி அந்த கேஸஸ் வந்து வீணாக போட முடியாது. அடுத்த தப்பு வந்து செய்யறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குற்றங்களில் வந்து ஈடுபடாமல் இருந்தாலும் ஒரு கட்சியை சார்ந்து இல்லாமல் இருந்தாங்கன்னா ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு இருக்குது. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எதுக்குன்னா, இந்த விழாக்காலங்கள்லாம் வரும், இந்த தீபாவளி, பொங்கல், இந்த நியூ இயர், இந்த கிறிஸ்மஸ், அந்த மாதிரி அப்புறமா இந்த ஆயுத பூஜை எலெக்ஷன் அந்த டைம்லாம் வந்து சொல்லுவோம் இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குற்றவாளிகள் இருந்தாங்கன்னா எதிர்த்தரப்பினர் இவர்களை வைத்து ஏதாவது ஒரு சதிவலையில் வந்து ஈடுபடலாம் அப்படின்றக்காக அந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதே ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாங்கன்னா இவர் இந்த கட்சிக்கு சார்ந்து தான், கட்சியை சார்ந்திருக்காரு, பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக இறங்கி நிறைய நல்ல நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணிட்டு வர செய்கிறாரு அப்படின்னு சொல்லி காரணத்துக்காக அவர்கிட்ட அவர் மேலே அந்த புதுசாக ஃப்ரெஷ் கேஸ் எதுவும் போட முடியாது. இவர் ஏதாவது பண்ணா ஒழிய ஃப்ரெஷ் கேஸ் வராது. இப்போ இருக்க ஃபஸ்ட்டுலாம் வந்து எல்லா கட்சிகள்லேயும் வந்து குற்றவாளிகள் இந்த ரவுடிகள் எல்லாமே வந்து எல்லா கட்சியும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அவங்க மேலே வழக்குகள்லாம் இருக்குது. ஆனால் அதுலேருந்து இவங்க மாறி உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க ட்ராவல் பண்ண டைம் தான். அப்படி இப்போ ஃபஸ்ட்டில் வந்து விட்டுருவாங்க, நம்ம இந்த கட்சிக்கு வந்து இருந்தால் தான் நம்ம கட்சிக்கு பின் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அவர் குற்றத்தை ஈடுபட்டார், அவர் குற்றவாளி தெரிஞ்ச உடனே கட்சியிலேருந்து முதல்ல நீக்கிறாங்க. சத்யாவை பற்றியும் நடந்த சம்பவங்களை பற்றி விவரமாக சொன்னீங்க. மற்றொரு நேர்காணலில் மற்றொரு ரவுடியை பற்றி விவரமாக சொல்லுங்கள். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம்.